ஹலோ, வெல்கம், வணக்கம் அன்பா. நம்ம மனிதம் சாருடைய பொன்னியின் செல்வன் பார்ட் 1 அப்படிங்கிற ஒரு தமிழ் திரைப்படம் இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல கிராண்டா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படம் பார்க்க எப்படி இருக்குன்னு இப்ப நம்ம பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டோரி மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். புக்கே படிக்காதவங்களுக்கெல்லாம் இந்த படத்தோட ஸ்டோரி அப்படிங்கிறது புரியறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ ரொம்ப கஷ்டம் கிடையாது, அது கொஞ்சம் பொறுமை வேணும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நானே பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இல்லைங்க 20 நிமிஷமாக நானே பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி இதுக்கப்புறம் இதெல்லாம் வரும் கண்டிப்பாக செட் ஆகும் அப்படின்னு நினச்சிதான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ கரெக்டாக 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்க்ரீன் பேலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நல்லா செட் ஆகிடுச்சு. ஓகே, இதுக்கப்புறம் படம் ஃபுல்லாமே சூப்பராக தான் போவோம் அப்படின்னு தான் நம்பி பார்த்தேன். ஆனால் ரொம்பவே சூப்பராக போச்சுங்க படம். அந்தளவுக்கு பயங்கர எங்கேஜிங்காக கொண்டு போயிருந்தாங்க. எங்கேயுமே பார்த்தீங்கன்னா லேக் அடிக்காது. தேவையில்லாத சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணியிருக்கிறது. நம்ம புக்கு படித்தவங்க மட்டும்தான் தெரியணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. படிக்காதவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த சீன் காரணம் இன்னும் கொஞ்சம் லென்த்தி எடுத்துருப்பாங்களே, ஏன் அதை கட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கே தோணும். பொன்னியின் செல்வன் அப்படிங்கிறது ஒரு நாவல் ஸ்டோரி. மொத்தமாக 5 வால்யூம்ஸில் புக் இருக்குது. புக்கை படிக்கிறதுக்கு சோம்பேறித்தனமாக உள்ளவங்கள நானும் ஒருத்தன். இதுலேயுமே நிறைய பேர் புக்கை படிச்சுட்டு யூடியூப்பில் இதை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அவங்க சொல்கிறதாச்சும் நம்ம கேட்போம் அப்படின்னு நிறைய பேர் போய் கேட்டு கதை என்னன்றதை தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. பட் எனக்குமே அதில் வந்து இதை பற்றி வந்து எனக்கு பெருசாக ஐடியாவும் கிடையாது. இதெல்லாம் படிக்கணுமா அப்படின்ற தெரிஞ்சுக்கணும் அந்த ஆர்வமும் இல்லை. பட் இதை வந்து ஒரு படமாக எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து கேள்விப்பட்டேன். ரைட்டு, அதுவும் குறிப்பாக மணியத்தினம் சார் டைரக்ட் பண்ணுறாருப்பா அப்படின்னு தெரிஞ்சவொடனே ஓகே ரைட்டு தலைவன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வச்சு இந்த படத்தை பார்க்க போனேன். அவ்வளோ சூப்பராக எடுத்திருந்தாரு. புக்கில் படித்த ஒரு விஷயத்த விஷுவலாக பார்க்கறதுக்கு உண்மையில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவும் குறிப்பாக ரியலாக எடுத்து அதை வந்து ரியலாக மக்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி செட்டு போது தான் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக எடுப்பாங்க. அப்படி எடுக்காமல் எல்லா சீன்ஸும் பார்த்தீங்கன்னா சில சீன்ஸ்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக அவ்வளோ சூப்பராக எடுத்திருந்தாங்க. அந்த ஆர்த்து சீனாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரான ரியலிஸ்டிக்காக இருந்தது. கலர் கிரேடிங் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருந்தது, அது மட்டும் கொஞ்சம் சின்ன குறையாக இருந்தது. ஆனால் இருந்தாலுமே ரியலாக எடுக்கிறதுனால இப்படி நமக்கு தெரியுது அப்படிங்கிறத நம்ம போக போக நம்மளால புரிஞ்சிக்க முடியும். வந்தியத்தேவன் கேரக்டரில் நம்ம கார்த்தியும், ஆதித்ய கரிகாலன் கேரக்டர் நம்ம சியான் விக்ரமும், அண்ட் அருண்மொழி கேரக்டரில் நம்ம ஜெயம் ரவியும், நந்தினி கேரக்டரில் நம்ம ஐஸ்வர்யராயும், மற்றும் குண்டவை கேரக்டரில் நம்ம த்ரிஷாவும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. புக்கை படித்தவங்களுக்கு இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்றது புரிஞ்சிருக்கும். பட் இந்த படத்தோட ஸ்டோரியை நம்ம சொன்னோம்னா கண்டிப்பாக நம்ம ஸ்பாயிலர் ஆகுவோம். அதனால் அப்படி சொல்லாமல் இந்த படத்தோட ஸ்டார்டிங் லைன் ஸ்டோரி அண்ட் இந்த படத்தோட மெயின் கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ நான் சொல்கிறேன். ஸோ கான்செப்ட் என்ன அப்படின்னா, சோழரோட அரியாசனத்துக்கு நடக்கிற போறதா இந்த படத்தோட கதை. கதையில் பாண்டியர்கள்லாம் எப்படி உள்ளே வராங்க, ஸோ பாண்டியரோட மெயின் நோக்கம் என்ன, ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றுனா நீங்கள் பார்ட் 1 பார்ட் 2 பார்த்து முடிக்கிறப்ப உங்களுக்கு என்னன்றது தெரியும். ஸோ இந்த படத்தோட ஸ்டார்டிங் லைன் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, ஆதித்ய கரிகாலன் வந்தியத்தேவன் கிட்ட ஒரு மெசேஜ் ஒன்று கொடுத்து அனுப்புறாரு. அந்த மெசேஜை கொண்டு போற இடத்துல நிறைய சூழ்ச்சிகள் அந்த சதித்திட்டங்களை எல்லாமே கண்டுபிடிக்கிறாரு நம்ம வந்தியத்தேவன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு முகங்களுக்கு பின்னாடி என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் இந்த படத்தில் இருக்க மிச்ச சுவாரஸ்யமான விஷயம். எதுவுமே ஸ்பாயில் பண்ணல நினைக்கிறேன். ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை ஸ்பாயில் பண்ணாலுமே உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகாது, அப்படியே அந்த இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிடும். அதனால வந்து இதுவுமே ஓப்பனாக சொல்லாமல் ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு அவுட்லைன் அண்ட் ஒன் லைன் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அப்படி தான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு படம் பார்க்குறப்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும்னு நம்புகிறேன். இந்த படத்தில் நடிச்சிருக்க ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸோடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப செம்மையாக இருந்தது. கார்த்தி த்ரிஷாவை மீட் பண்ணுற சீனாக இருக்கட்டும், கார்த்தி ஐஸ்வர்யாவை மீட் பண்ணுற சீனாக இருக்கட்டும், இந்த ரெண்டு சீனுமே பார்த்தீங்கன்னா செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். கார்த்தி ஐஸ்வர்யா கிட்ட ஃப்ளட் பண்ணி பேசுகிற மாதிரியே பேசுவாங்க. ஆனால் அந்த சீன்லாம் பார்க்கறதுக்கு செம மாசாக இருக்குங்க, ரொம்ப சூப்பராக காமிச்சிருந்துருப்பாங்க. நம்ம நிறைய ஜெயம் ரவி படங்கள்லாம் பார்த்துருப்போம். ஜெயம் ரவினாலே இப்படி தான் நடிப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அவரோட ஆக்டிங் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதே சமயத்தில் நம்ம சியான் விக்ரமுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா செமையானது. குறிப்பாக சொல்லணும்னா நந்தினி ஒரு குடிசையில் இருப்பாங்க, அந்த குடிசையில் ஒரு தலை வெட்டுற சீன் இருக்கும். அந்த சீன் பார்த்தீங்கன்னா செம அல்டிமேட்டாக இருக்கும். அப்படியே அந்த சியான் விக்ரம் பேசுகிற அந்த டைலாக் இருக்கு பாருங்க, அப்படியே அந்த லவ் ஃபீலர் சீனாக இருந்தாலும் சரி, அதை அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்ணுற விஷயங்கள் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்ட் பண்ண வச்சது. இந்த படத்துக்கு இன்னொரு சப்போர்ட்டாக இருந்தது என்ன அப்படின்னா, ஒன்று இந்த படத்தோட கேமரா ஒர்க் ரவிவர்மன், அண்ட் இன்னொன்று நம்ம ஏ ஆர் ரகுமான் சாரோட மியூசிக் தான். ரவிவர்மனுடைய கேமரா ஒர்க் எல்லாமே சூப்பராக இருந்தது. நம்ம ஏ ஆர் ரகுமான் சார் போட்டிருக்க ஒவ்வொரு சாங்குமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த ராட்சச மாமனை அந்த சாங்காக இருக்கட்டும், அந்த விஷுவல்லாம் பார்க்கறதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. அவ்வளோ சூப்பராக எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க, அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது மைண்ட் ப்ளோவிங் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த சாங் வந்து அவ்வளோ ஒரு எப்படி ஐயோயோ யாரோ மாறிங்க சீரியஸாக. அந்த சாங்கில் நம்ம கார்த்தியோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். ஸோ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக இருக்கும். அந்த சைலண்ட்டாக இருக்க இடத்துலாமே நம்ம ஏ ஆர் சார் கொஞ்சம் லைட்டாக ஒரு பீஜம் ஒன்று போட்டிருப்பாரு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுச்சு. இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூமே நான் போடலான்னு தான் இருந்தேன். ஸோ கதை என்ன, ஃபுல் இதுக்காக தான் பண்ணுறாங்க, இது எல்லாமே இப்போ நான் டீட்டெயிலாக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ நந்தி என்ன பண்ணாங்க, அண்டு வந்தியத்தேவன் என்னெல்லாம் பண்ணார்,
இதெல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்லணும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அதெல்லாம் இதில் சொன்னோம்னா கண்டிப்பாக நம்ம படம் பார்க்குறவங்களை கெடுத்து விடுற மாதிரி ஆயிரும். அதனால் நீங்கள் போய் படத்தை பாருங்கள், உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் பாகுபலி அளவுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. இந்த பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் வார் சீக்வன்ஸ்லாம் அவ்வளோவா கிடையாது. அதே மாதிரி நிறைய சீன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக்காக எடுத்திருக்காங்க, ரியலிஸ்டிக்காக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த படம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெருமை அப்படின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படம் எடுத்தது ஒரு நல்ல விஷயம். மனிதம் சார் எவ்வளோ ஷார்ட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக தான் பண்ணி ரெண்டு பாட்டாக எடுத்து ஃபர்ஸ்ட் பார்ட்டை இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. செகண்ட் பார்ட்டை April 2023 ரிலீஸ் ஆகும். இந்த படம் இப்போ தியேட்டரில் ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த படத்துக்கு நாம கொடுக்குற ரேட்டிங்ஸ் 10 9.6 கொடுக்கலாம். கண்டிப்பாக ஒரு மஸ்ட் வாட்ச் அண்ட் வொர்த்தபிள் மூவி.